அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பனும் மாற்று ஒளி மருத்துவமையா ஆர் ஜெய்ச் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி சந்தி ஜாதகம் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க லக்கண சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த இதில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நட்சத்திர சந்தி ஜாதகம் இந்த நட்சத்திர இந்த இடத்துல வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒன்று கிருத்திகை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் அந்த இதில் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ரோகிணியாக இருக்கலாம் இல்லை கிருத்திகளாக இருக்கு கிருத்தியாக இருந்தா அப்படின்னு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இது போல நட்சத்திர சந்தியாவோ இல்லை ராஜ் சந்தியாவோ லக்ன சந்தியாவோ சந்தினா வந்து ரெண்டும் சந்திக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல பிறந்தவங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய மாதிரியே ஜாதகங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இறைவனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான் சரிங்களா ஸோ இறைவனுடைய வர்த்தனை பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் அமையுது இதை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறப்போ இது மாதிரி அமைஞ்சவங்களுக்கு ஒரு உதாரணம் ஏன்னா அவங்க வந்து நட்சத்திரத்தை வந்து குழப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் அந்த ஜாதகம் வந்திருக்கும்போது நமக்கு ஒரு பலம் ரோகிணியாக இருந்தால் ரோகிணி சம்மந்தமான குணங்கள் அதிகமாக வரும் கிருத்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோடு இருப்பேன் ரோகிணியாக இருந்தால் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்தாலும் அதில் வந்து சாந்தமான தன்மை இருந்து மன ரீதியா வந்து தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமா சொல்லலாம் அந்த மாதிரி கூடிய மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரோகிணியா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் லக்னாதிபதி வந்து கடகம் அந்த கடகத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு எங்க இருக்காரு ரிஷபத்தில் உச்சஸ்தானத்தில் இருக்காரு அப்படி உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ரோகிணியா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஜாதக இருக்கு இந்த ஜாதகி இந்த ஜாதகரோ ஜாதகியோ யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பதினொன்று இருக்காருன்னா பதினொன்றாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிவட்டா தொடர்பு உழைக்காமலே ஊதியம் வரக்கூடியது அதிர்ஷ்டமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க அந்த பதினொன்றாம் இடம் வந்து நல்ல வழியாக அமைஞ்சிருச்சுன்னா இப்போ லக்னாதிபதி உச்சமாக தன்மையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் அது இதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய வெற்றியை வந்து இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் எதில் பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதுதான் என்னோடய குணம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஆனால் தவறு இல்லை ஏன்னா சப்போஸ் இது கிருத்திகை நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் மிருகசீஷன் நட்சத்திரமாக இருந்தால் கூட இந்த ஜாதகத்துக்கு சந்திரன்லேருந்து பதினொன்றாம் இடத்துல கிருத்திகையாக இருந்தால் சூரியன் மிருகசீகரமாக இருந்தால் செவ்வாய் சந்திரன்லேருந்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி வெற்றிகள் வரும் அப்படின்னா பதினொன்றாம்ங்கிறது அமைப்புக்கு அதிர்ஷ்டமான அமைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக வந்து வாழ்க்கையில் மாற்றங்களாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ரோகிணியாக இருந்ததுன்னா அந்த நட்சத்திராதிபதி சந்திரன் அது லக்னாதிபதியாகவும் இருக்கார் அவர் பதினொன்றுலேருந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது சந்திரன் உட்காந்து நட்சத்திராதிபதியும் பதினொன்று லக்னாதிபதியும் பதினொன்று அப்படிங்கிற கான்செப்ட் வரப்போ ரொம்ப சிறப்பு ஒருவேளை சந்திரன் வந்து வாங்கக்கூடிய நட்சமாவாக இருந்தால் அந்த நட்சத்திரப் தான் எனக்கு வேலை செய்துன்னு சொன்னாலுமே அதுவும் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்குது இங்கேருந்து குருவோட பார்வையும் இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பு வரும்பொழுது தான் உங்களுக்கு என்னாகும்னா மிக மிக சிறப்பான ஒரு அம்சமாக வந்து நீங்கள் அப்போது எப்படி பதில் சொன்னாலும் விஷயம் தெரிஞ்சவங்க எப்படி பதில் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் செட் ஆகிரும் ஐயா நான் கிருத்திக நட்சத்திரக்காரன் தான் நான் மிருகசீதி நட்சத்திரக்காரன் தான் ஆனால் எல்லாரும் ரோஹி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி இது போன்ற ஜாதகர் கொடுத்தாங்கன்னா தாராளமாக தெளிவான ஜோதிடாக இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தா அதில் விஷயம் புரியும் புரிஞ்சுதுன்னா பக்காவாக அவங்களுக்கு பலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆமாண்டு போயிடுவாங்க ஐயா நான் ரோகிணி வச்சிருக்காருன்னு தான் ஆனால் எனக்கு கிருத்திகம் முருகசீரீசம் போட்டு வளர்ப்புறாங்க நீங்கள் திருக்கணித பிரகாரம் வந்து எனக்கு வந்து ரோகினின்னு சொல்கிறீங்க வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகனு சொல்கிறாங்க திருக்கணி பிரகாரம் வந்து நீங்கள் வந்து முருக சீரீசம் சொல்கிறீங்க வாக்கிய பிரகாரம் எனக்கு ரோகிணின்னு சொல்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பலமான அமைப்பு கொடுத்துரும் ஏன்னா குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் பிரிருகநதினா அடிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா எதிர் பார்வையாக பார்ப்பார் இப்படிலாம் எப்படி பார்வையை பார்க்கறதுனால குருவோட பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு லக்கணத்தில் குரு அமையப்பட்டவன் மிக மிக சிறப்பான அம்சத்தில் பெரிய லெவலில் இருப்பான் அவன் எதுக்குமே தலை வணங்க வேண்டிய அவசியம் இருக்காது அவன் தலை வணங்கக்கூடியவனாகவும் இருக்க மாட்டான் அதே நேரத்தில் சந்திரனும் உச்சமாக இருக்கும்போது மனோகாரகனும் உச்சம் குரு அப்படிங்கிற ஆன்மக்காரன் சொல்லலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து எல்லாத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் குரு அவரே வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கார் லக்னாதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வளைந்து கொடுக்கும் தன்மையை வந்து அதிகம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வராது ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பவர்லாம் நல்லா போல்னஸ்ஸாகவே இருப்பாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு இந்த நட்சத்திர சந்தி வந்துச்சு அப்படின்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்க என்ன தீர்மானம் பண்ணிக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தை கேக் அப்படியே ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட் பவர்ல பேசுவார் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா குருவோட பார்வை இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தன் கருத்தை பொழுது அடுத்தவர்களுக்கு ஓந்த மாதிரி பண்ணுவார் அதையும் மீறி ரொம்ப போல்ட்னஸா ஃபோர்ஸாக வருது அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் ரெண்டுல ராகு இருக்கிறதுனால ஸோ ரெண்டில் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகார தோன்றையோ வரும் அதிகார தோன்றையோடு வரும் ராகுனாலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசக்கூடியவர் ரொம்ப வில்லங்கமாக பேசக்கூடியவர் அப்படின்னு நிறையா சொல்லலாம் விஷயங்களை நிறையா வச்சு பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் கருத்துக்களை வந்து முன்னிறுத்தி பேசக்கூடன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இது போன்ற ஜாதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறாங்கன்னு நீங்கள் கவனிச்சிடக்கூடாது ஏதாவது ஜோதி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசி சந்தி லக்கண சந்திலாம் வரும்போது அந்த கிரகத்தை நல்லா பார்க்கணும் ஒத்து நோக்கிட்டு தான் முடிவெடுக்கணும் மக்களாகிய உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு ராசி சந்தையிலேயோ லக்கண சந்தியிலேயோ நட்சத்திர சந்தியிலேயோ சரிங்களா இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கறேன் லக்கண சந்தினா சிம்ம சிம்மலக்கணும் சேர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை இங்கே நிற்கும் ஒருதில் இங்கே நிற்கும் அதாவது வாக்கியத்தில் இங்கே நின்றுதுன்னா திருக்கணியத்தில் வந்து கீழே வந்துடும் ராசி சந்தி இருந்ததுன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய ரிசப சந்திரன் அப்படிங்கிறது வந்து மேசத்துக்கு போகலாம் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ரிசப சந்திரனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் வரலாம் இது வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணியாகவும் இருக்கலாம் கிருத்தியாகவும் இருக்கலாம் செவ்வாயாகவும் இருக்கலாம் அப்படி மாறி மாறி வந்து வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை மூலமாக சொல்லப்பட்டு சித்திரங்களால் ஏற்றப்பட்ட ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு ஜாதகம் சொல்லக்கூடியது திருக்கணிதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட் மூலமாக கோல்களை எங்கே நகருதுன்னு பார்த்து அதை கால்குலேஷன் போட்டு அதன் மூலமாக வந்து அமைக்கப்பட்ட திருக்கணிதம் அதனால் இந்த ரெண்டு கணிதத்துக்கு வரும்போது அந்த கணிதத்தை விட இந்த கணிதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போகும் அப்படி அட்வான்ஸாக போகிறதுனால தான் கிருத்திகேன்னு சொல்லக்கூடிய ரோகிணிங்கிற இடத்துக்கு வந்து போகுது அப்போ நாங்கள் எதையை எடுத்துக்கிட்டது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜாதகம் உங்களை எதை எடுத்துக்கிறதுன்னு சொல்லும் உங்களுடைய கேரக்டர் வந்து அதில் ஒத்து வரும் அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா அப்போது கிருத்திகை தான் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியே கிருத்திகளே ஜாதகம் பாட்டு வந்துருக்கலாம் தப்பு இல்லை அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்கேயாவது தவறு இருந்தால் ஒரு சரியான மனிதர்கிட்ட போகும்போது இது சரியில்லையா அவனுடைய கேரக்டருக்கு செட் ஆகாது இது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்களேன் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கு உதாரணம் தான் இது லக்னாதிபதி உச்சம் நட்சத்திராதிபதியும் உச்சம் அப்படின்னு வராமல் போகும்போது ரொம்ப சிறப்பு சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நிற்கக்கூடிய அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னவா இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வித பலத்தை கொடுக்கும் அப்படி பலத்தை கொடுக்குறதுனால நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் இல்லையா எந்த காரணத்து கொண்டோ அதெல்லாம் பார்க்காம சும்மா வந்து அப்படியே எடுத்து அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம் பெரிய விஷயமாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் போக வேண்டாம் தைரியமாக நம்பிக்கையோட ஒவ்வொரு வாழ்க்கையும் செய்யுங்க ஜாதகம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் வந்து ஏற்பட்டால் மட்டும் பாருங்கள் அப்படி அவசியம் இருப்பில்லைன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளையும் நீங்கள் நிதானமாக கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுடைய ஜோதிடம் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்